Guys, welcome to Innovation Vlogs. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கன்னட பார்க்க போறோம்னா குற்றால அருவியை பத்தி பார்க்க போறோம். நேரத்து அங்க ஏற்கனவே நல்லா தானே அருவி போய்கிட்டு இருக்கு, நீ என்ன அங்கே போய் பார்க்க போற? இல்ல, நம்ம இப்போ வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியும் லாக்டவுன்ல இப்போ இருக்கிற சிச்சுவேஷனையும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் நீங்கள் என்ன நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானே சேர்த்து ப்ரெஸ் ஆலில் போட்டிருக்கேன். அப்போ தான் நாங்கள் அடுத்து பண்ணுற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நேரத்து எதில் போகிறோம்? பைக்கில் தான் போகிறோம். நம்ம ஃப்ளைட்டாக வச்சுருக்கோம், பண்ணேற மாதிரி கரெக்ட் தான். அப்போ நீங்கள் கைஸ் நீங்கள் நினைக்க மாதிரி பைக் ஒன்று சூப்பர் பைக்லாம் கிடையாது, எங்கிட்ட இருக்கிற ரெண்டு சாதா பைக் தான். அங்கே போகலாம், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு குற்றாலத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே தண்ணியே போகல. ஆக்சுவலி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம், இதே இடத்துக்கு வந்திருந்தோம். நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு போட்டு விடுதே பாருங்கள். இப்போ என்னென்னா இங்கே தண்ணியே போகல. இது உங்கள் மைண்ட் வச்சு எனக்கு கேட்குது, இது நீ குற்றாலம் தானே யோக்கி யோசிச்சிங்க, இது நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், அது இருக்குது தண்ணி தான் விழுது, நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம், அங்கே எனக்குள்ள ஒரு சாப்பீஸ் வச்சு கோடு போட்ட மாதிரி கொஞ்சோண்டி தண்ணி விழுது. ஏன் விழுதுன்னே தெரில, அது விழுது. இதுவும் இது மட்டும் தானா? வெயிட் பண்ணுங்க, இங்கே சுற்றி உள்ள ஷாப்ஸ் இருக்கிறேன், இங்கே சுற்றி கடைகள்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நம்ம போய் பார்க்கலாம். ஆமாம், இதுவும் ஒரு முக்கியமான இதுதான். வாங்க போய் பார்ப்போம். ஆ ஹாய், ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட விஐபிஸ். விஐபிஸை பார்க்காம நம்ம இந்த இடத்த விட்டு அவ்வளோ போகிறதில்ல. அவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்களா, வேறு லெவலில் இருக்காங்கப்போ. எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல், எந்த ஒரு லாக்டவுன் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக குரூப் குரூப்பாக சுற்றிட்டுருக்காங்க, ஃபேமிலி ஃபேமிலியாக பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் நம்ம விஐபி. க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டிங்களா? விஐபி இப்படி ஜாலியாக இருக்காங்களா? வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து குற்றாலம் அருவியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம குற்றாலம் சைடில் வந்து இப்போ சீசன் இல்லை. இப்போ சீசன் டைமில் எப்படி இருந்துச்சு, அப்படி சீசனுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டைமில் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம கடையில் போய் ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க. சுற்றியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேல்ஸ் நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் வந்தாங்கன்னா சேல்ஸ் சூப்பராக இருக்கும். பார்க்கவே இப்போ இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா விலக இடம் இருக்காது, கூட்டம் கூட்டமாக அப்படி கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. விலக டூரிஸ்ட் அரைஞ்சது கடைகள்லாம் திறந்து லைட்டிங்ஸ் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. ஆனால் இப்போ நடுவில் இங்கே படுத்து தூங்கினா கூட கேட்க நாதி இல்லை, ஒரு ஆள் கூட அப்படி. ஒரு 2-3 கடைகள் மட்டும் தான் திறந்துருக்காங்க, வேறு யாருமே அவ்வளோ இல்லை. அந்த 2-3 கடைகள் ரெண்டோ மூணோ தான் இருக்குது. அந்த 2-3 கடையில் போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க ரிவ்யூனா. ஐ மீன் அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம், என்னெல்லாம் என்ன நடந்துச்சு, என்ன எது, இந்த எப்படி டூரிஸ்ட்டு இருக்கையில் அவங்க இது சேல்ஸ் எப்படி இருந்துச்சு, டூரிஸ்ட் இல்லாத நேரம் சேல்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். வாங்க அவங்க வீடியோ. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ஜோதி சிப்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பு குற்றாலத்தில் இருக்குது. நம்ம அண்ணன் இருக்காங்க, நம்ம அண்ணன்ட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சு என்ன கேட்போம். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சீசன் ஓடிச்சு, உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு? இந்த வட்ட சீசனே இல்லை, லாக்டவுன். இப்போ ஒரு லாக்டவுன் போட்டிருக்காங்க, மித்த டூரிஸ்ட் பிளேஸ் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம குற்றாலம்னு நம்ம ஓப்பன் பண்ணலை. உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, சிப்ஸ் யாரெல்லாம் எப்படி போகுது? ஏன்னா இங்கே குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா வீவர் சிப்ஸ் தான் ஃபேமஸ், அதிக ஃபேமஸ் குற்றாலத்தில் சிப்ஸ் தான் அதிக ஃபேமஸ். சிப்ஸ் இந்த இவங்க போடுற அந்த டைப் டைப்பான அல்வா அதெல்லாம் நிறைய ஃபேமஸ். அதனால் உங்களுக்கு சேல்ஸ் எப்படி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் வியூவர்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஊரடங்கு அப்புறம் மத்திய கவர்மெண்ட் சொன்னாங்க கடையில் திறந்துக்க சொல்லி, நாங்களும் கவர்மெண்ட் சொன்ன டைலி தான் காலையில் திறந்துட்டு நைட்டு 3 சாத்திடுறோம். இப்போ ஒன்று மக்கள் வந்து சுத்தமாக வர்றதே கிடையாது. போன வருஷம் சீசன் பரவாயில்ல, ரொம்ப களைகட்டி இருந்துச்சு. இந்த வருஷம் குற்றாலத்தோட மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சிப்ஸ் இந்த சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ரொம்ப நார்மல். இப்போ வந்து நாங்கள் கடையை சும்மா வெறுங்கடையாக போட்டு வச்சிருக்கூடாது, சரி ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓப்பன் வச்சுட்டு மக்கள் கூட்டத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். குடியுறவில் அரசாங்கம் எங்களுக்கு குளிக்க அனுமதி தரணும், குளிக்க அனுமதி தரணும். இங்கே குளிக்க விட்டால் தான் மற்ற வியாபாரங்கள் எல்லாமே இங்கே வரவங்க குளிக்கத்தான் வராங்க. பார்த்தீங்கன்னா இவங்களோட நிலைமை எப்படி, சுச்சுவேஷன் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணால் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸு. இவங்க நிறைய பேர் இதை டிபெண்ட், இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த சைடு ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, நம்ம அண்ணனோட கோரிக்கை ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுடசுட போடு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு சுடசுட போட்டுட்ருக்காங்க. சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வந்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதி சிப்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சிப்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுட சுட தான் போடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க, நினைக்க போடுவாங்க. வேஸ்ட் ஆச்சுன்னா தூரம் தானே போட்டுருவீங்க? அப்படியா, வேஸ்ட் ஆச்சுன்னா தூரம் வேஸ்ட் ஆகாது. நாங்கள் வந்து அளவு அன்னாடி எவ்வளோ வியாபாரத்துக்காக தான் அந்த அளவுக்கு தான் போடுவோம், ரொட்டேஷன் ஆயிரும். இங்கே வந்து இப்போ நீங்கள் நேரத்தில் பேட்டி எடுத்துட்டீங்க, சீசன் டேத்தில் இங்கே வந்து எங்களை 2 கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும். மிகவும் இருப்பாங்க இங்கே வந்து குற்றாலத்தை பொறுத்தவரை நேந்திர சிப்ஸ் ஃபேமஸ், அது வந்து இலையல்வான்னு ஃபேமஸ், இலையல்வா திருநெல்வேலா இருக்கும்.
ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ அங்கே சிப்ஸ் கடை முடிச்சுட்டு இங்கே அடுத்த அப்படியே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் பால் அதெல்லாம் போடுவாங்க. குற்றாலத்தில் ஃபேமஸ்னாலே அந்த சூடான பாதாம் பால் டீ கடையில் உண்டு. இங்கே ஒரு டீ கடை என்ட்ரன்ஸை ஸ்டார்ட் பண்ண மெயின் ஃபால்ஸ் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம அண்ணன் கடை தான் வரும். இப்போ நம்ம அண்ணன் கடை மட்டும் தான் திறந்துருக்கு, வேறு எங்கேயுமே திறக்கலை. இப்போ நம்ம அண்ணன்ட்டு என்ன சுச்சுவேஷன் என்னென்னு நம்ம கேட்கலாம். அண்ணா, முன்னாடி வியாபாரம் எப்படி இருந்துச்சு? சீசன் டைம் வணக்கம்ண்ணா. முன்னாடி சீசன் டைம் வியாபாரம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? சீசன்லாம் நல்லா இருக்கும் வியாபாரம், இப்போ வந்து வியாபாரம் கிடையாது. சுத்தால கொரோனால எல்லாமே வாழ்வாதாரமே போச்சு. நம்ம இந்த ஏரியா உள்ள இந்த ஏரியா ஃபுல்லாமே வாழ்வாதாரமே போச்சு. மற்றபடி இங்கே வியாபாரத்துக்கு வேலையே இல்லை. மொத்தத்தில் இந்த ஊரில் இருந்து எல்லாரும் கிட்டத்தட்ட போனது மாதிரி, ஊரை விட்டு போனது காலி பண்ணது கடையாளம் தான். மற்றபடி வியாபாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த தொழிலுமே கிடையாது. இந்த ஊரில் நம்பி இந்த ஊரை நம்பி இருக்கக்கூடங்க எல்லாருடைய வாழ்வாதாரம் போச்சு. அவ்வளோ நம்பி தான் எல்லோரும் இருப்பாங்க. டூரிஸ்ட் வருவாங்க, டூரிஸ்ட்டுகள் மொத்தத்தில் வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரம் போச்சு. ரெண்டாவது, வர்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. குற்றாலத்துக்கு வந்து குற்றாலத்தை குளிக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கத்தோடு போகிறாங்க அவங்க மக்களுடைய. இது கொஞ்சம் ஃபேமஸ் தமிழ்நாட்டை, இது வந்து ரொம்ப சுற்றுலாத்தலத்திலேயே ரொம்ப விசேஷமான இது. இது வந்து திருக்குற்றாலம், எல்லாரும் குற்றாலம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது திருக்குற்றாலம். கொதியமலை சம்பந்தப்பட்ட இது, மேற்கு தொடர்ச்சி மலை சம்பந்தப்பட்ட. ஆமாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பழைய சேல்ஸ் இருக்குமா? பழைய சேல்ஸ் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. அது நம்மளை காப்பாற்றக்கூடிய வழியை தேடிக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போதைக்கு இல்லை, கூட்டமே இல்லை. சும்மா வந்தால் நேரம் போகாமல் கடை தான், வெளியே போக முடியாது. அதனால சும்மா கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் இப்போ இருக்க கடைகள் தான் இங்கே இவங்களுக்கு போகிற வேறு வழி இல்லாமலும் நம்மளை பாதுகாக்கவும் தொழில் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி கடையை திறந்து வச்சுருக்கோம். ஓகே கைஸ், வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்டி அல்வா கடையில் வந்து நிற்கிறோம். குற்றாலத்தில் ஏதோ ஒரு ஃபேமஸான இது ஒரு அல்வா கடைன்னு வச்சுக்கோங்கன்னா எஸ்எம்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க அப்படி யாராவது பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபேமஸாக இருந்த அல்வா கடையோட சுச்சுவேஷன் வந்து நீ இப்போ சொல்லுவாங்க. ஆனால் கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. லாக்டவுன் முன்னாடி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ லாக்டவுனில் உங்கள் சேல்ஸ் எப்படி இருக்குது? எப்படி சொல்கிறது, லாக்டவுனுக்கு முன்னாடினா சீசன் டைம் இருந்தது. எங்களுக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோனும் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அருவியில் குளிக்கிறது, அல்வா சாப்பிட்றது, நிறைய வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஆரம்பிச்ச அடி, அதாவது ஐயப்ப சீசன் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்ச அடி, இப்போ வரைக்கும் எங்களால் அதுலேருந்து எந்திக்கவே முடியல. கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதம் ஆச்சு, சீசனும் முடிஞ்சு போச்சு, சீசன் வியாபாரம் போச்சு. இப்போ ஐயப்ப சீசன் வியாபாரம் நடக்குமா நடக்காதாங்கிறதும் டவுட்டில் தான் இருக்குது. இனிமேல் மேற்கொண்டு அருவியை இப்போ தண்ணி நிறைய விழுதோடைய அருவியை திறந்தாங்க வேணா குளிக்க அனுமதிச்சாங்கன்னா எங்களுக்கு பழைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது எங்கள் பட்ட கடனை வந்து கொஞ்சமாவது அடைக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனில் நாங்களும் இருக்கிறோம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஸ்எம்டி அல்வா கடையா, இவங்க தான் ஓனர் ஆக்சுவலி இந்த கடைக்கு. இவங்களோட சுச்சுவேஷன் இப்போ என்னென்னு இப்படி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யார் இந்த மாதிரி இந்த லாக்டவுனில் யாரும் டூரிஸ்ட் விசிட் பண்ணுற மாதிரி வந்தீங்க அல்வா கடை வரணும் அப்படின்னா நம்ம அண்ணன் கடை அண்ணனோட அல்வா கடைக்கு வாங்க. அந்த வரைக்கும் அண்ணனோட அல்வாவோட வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக இங்கே இருக்கும். இந்த கடையில் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கும், 10-12 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது போக உள்ள நிறைய குடோன்லாம் வச்சுருக்காங்க. நிறையா உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ என்ன வேணாலும் கேளுங்க. நம்ம சேனலோட ஐடி சொன்ன லிங்க் சேனலோட நேம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்கண்ணே. சேனல் நேம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அண்ணன் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாப்புல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கடையோட என்ன சுச்சுவேஷன் நம்ம அதுக்கு எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது. ஹாப்பி டாய் ஷாப்பில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். டாய் ஷாப்போட ஓனர் தான் அண்ணன்ட்ட கேட்போம் என்ன சுச்சுவேஷன் என்னென்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீசன் டைம் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக சீசன் எடுத்துருக்கும், சேல்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ லாக்டவுனில் போய் கேட்டிருக்கு, இப்போ உங்களோட சேல்ஸ் என்ன, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி நம்ம வியூவர்ஸ் சொல்லியிருக்கோம். போன வருஷம் எங்களுக்கு சேல்ஸ் வந்து நல்லா இருந்தது, ஐயப்பனும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க, அதுலேருந்து கடை திறக்கலை, 6 மந்த் திறக்கலை. இப்போ கோயில் திறந்ததுனால நாங்கள் கடை திறந்துருக்கோம். ஆனால் வந்து யாரையும் குளிக்க விடாததுனால யாருமே வெளியூர் டூரிஸ்ட் யாரும் வரல, இந்த மாவட்ட மக்கள் தான் வர்றாங்க. அதனால் சேல்ஸ் எதுவுமே கிடையாது, சும்மா கடையை திறந்து வியாபாரத்துக்கு வேண்டி உட்காந்துட்ருக்கோம். டவுனில் 90% வியாபாரம் கிடையாது, 10% வியாபாரம் ஓடுது அவ்வளோதான், 90% கிடையாது. இப்போ குளிக்க விட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து திரும்பியும் பழைய வியாபாரத்துலேருந்து ஒரு 50% ஆடு வரும் அப்படின்னு இருக்கும். இன்னும் அடுத்த மந்த் வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்குது, ஐயப்ப சீசன் வியாபாரத்தை எதிர்பார்த்து வேற இருக்கும். சபரிமலையில் விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு வியாபாரம் போன வருஷம் மாதிரி அந்த 2 மாதம் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், அண்ணனோட கருத்துக்களை சொல்லுதாங்க. அதாவது 90% எங்கே இருக்குது, 10% எங்கே இருக்குது. 90% சேல்ஸே இல்லை, 10% தான் சேல்ஸ் ஓடுது. அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் சுச்சுவேஷன்ட்டு. லாஸ்ட் இயர் உங்களுக்கு சீசன் இருந்துச்சு, அப்போ உங்கள் சேல்ஸ் எப்படி இருக்குது, இப்போ லாக்டவுனில் போய்கிட்டு இருக்கு, இப்போ உங்கள் சேல்ஸ் எப்படி இருக்கும்? போன சீசனில் பரவாயில்ல வியாபாரம், ஓரளவு தண்ணி விழுந்துச்சு, ஓரளவு குளிக்க ஆட்கள் வந்தாங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் மார்ச்லேருந்து 6 மாதம் லாக்டவுன் போடுறதுலேருந்து கடை ஓப்பனே பண்ணல,
ஜஸ்ட் இப்போ ஒரு 10 days தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெயின் வந்து ஃபால்ஸில் குளிக்க விடல, குளிக்க விட்டாங்க அப்படின்னா ஓரளவு பப்ளிக் வருவாங்க, எல்லா கடைக்காரங்களுமே ஓரளவு வியாபாரம் நடக்கும். இப்போ குளிக்க விடாதனால டூரிஸ்ட்டே வரது இல்லை. இப்போ க்ரௌடடாக இருக்கும். ஆமாம், இந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஈவினிங் பஜார், அந்த பஜாருக்கு பேர் ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ரஷ்ஷாக இருக்கும். அது வந்து மெயின் பஜார், இது ஈவினிங் பஜார், இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த குளிக்க விடாதனால மெயினாக கூட்டமே கிடையாது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷாப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷாப் 6 ஷாப் இங்கே ஒரு அல்வா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் அதிகமாக வர வரதே இல்லை, எல்லா பக்கமே குளிக்க பிளாக் பண்ணிட்டாங்க, குளிக்க அளவுடு கிடையாதுனால இப்போ எங்கேயுமே வரது இல்லை. இப்போ வியாபாரம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. சும்மா கடை திறந்து உட்காந்துருப்பேன், இது வீட்டில் 6 மாதம் யாருக்குன்னா வீட்டில் இருந்தாச்சு, சரி இப்போ கடையாக திறந்து உட்காந்துருப்பேன், உள்ளே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பயங்கர ரெஸ்ட் ஆகிட்டு, சரி இன்னமும் ரெஸ்ட் ஆகிடக்கூடாதுனால ஓப்பன் பண்ணி வச்சு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். வியாபாரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, குளிக்க விட்டாங்க அப்படின்னா ஓரளவு பப்ளிக் வந்தாங்க அப்படின்னா வியாபாரம் நடக்கும், எல்லாருக்குமே எங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்துட்டு இப்போ லோக்கலில் யாராக இருந்தீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அண்ணன் கடையை விசிட் பண்ணுங்க. சப்போஸ் டூரிஸ்டாக இருந்தாலும் இது ஈவினிங் பஜார், அண்ணன் கடை பேரே கிச்சன் ஷாப் தான், நீங்கள் வந்து பாருங்கள். அண்ணன் நம்ம சேனல் ஐடி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. அண்ணன் என்ன வேணாலும் என்ன ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அண்ணன் கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட், என்ன வேணால் நம்பி வரலாம். எல்லா கிச்சன்ஸும் இருக்குது, கிச்சன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கவுண்ட் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் எல்லாமே ஓகே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன என்ன ஏதோ எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே கேட்டுட்டோம். இதுதான் அவங்களோட நிலவரம். பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ இதை கொஞ்சம் அன்லாக் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் எங்களுக்குமே குளிக்கிறதுக்கு ஆசை தான். குற்றாலத்தில் குளிக்காமல் யார் தான் இருப்பா? ஆக்சுவலி ரெகுலராக நாங்கள் இந்த சைடு வந்துட்டுருக்கோம், எங்களுக்குமே ஆசை தான். ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப்ஸ் வந்துட்டு நல்லா விசிட் பண்ணுவோம். மெயினாக எனக்கு பிடிச்சது இங்கே பாதாம் பால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட அந்த அல்வாலாம் இருக்குது, இந்த வெரைட்டி வெரைட்டி அல்வாலாம் பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து சிப்ஸ், சிப்ஸு மெயினாக அந்த நேந்திர பழம் சிப்ஸு அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக போடுவாங்க. இங்கே நிறைய ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ் 3-4 கம்பெனிஸ் இருக்கு, அவங்களாம் நல்லா டேஸ்ட்டாக போடுவாங்க, அந்த சிப்ஸ்லாம் எங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் அந்த மாதிரி சிப்ஸு யாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன விசிட் பண்ணியிருக்கீங்க. மெயினாக இங்கே இந்த வீடியோ பார்க்குற யாரும் குற்றாலம் வராமல் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். யாரையும் குற்றாலத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீ கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி குற்றாலம் ஆமாம் கன்ஃபார்ம் யாரையே மிஸ் பண்ணாமல் இருப்பா. மிஸ் பண்ணுவீங்க அப்படி சொல்லுங்கன்னு. ஆமாம், ரெகுலராக கொஞ்சம் பேர் வருவாங்க நம்மளை மாதிரி இது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் பேர் ரெகுலராக அந்த வீக்கெண்ட் ஆச்சுனாலே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் எங்களுக்கு. ஓகே, ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம குற்றாலம் இருக்குது, நேராங்க போயிடலாம், நேராங்க போயிடலாம், நிறைய பேர் வருவாங்க. அதேமாதிரி டூரிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட்ஸு தான் வந்து இங்கே குளிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஜார் இருக்கும், மெயின் பஜார் ஒன்று, ஈவினிங் பஜார் ஒன்று, ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சேல்ஸாக போய்கிட்டு இருக்கும். நல்லா நிறைய வெரைட்டி என்னென்ன ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களோட இது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. ஒரு சில சாப்பிட்லாம் சொல்லுவாங்க, ஆனால் 90% தான் சேலை இல்லை, 10% தான் சேலை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. மெயினாக கவர்மெண்ட்டு வந்துட்டு இது கொஞ்சம் அன்லாக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் மீட் பண்ணுறோம். எனிவேஸ், பை பை பை.